அடுத்தவங்கள என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல சுட்டி கட்டுறாங்க. அதாவது காய்கள் பூ சாப்பிடாமல் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த நலம் கற்பமதில் கொஞ்சம் இனிமையாய் கொள்ளாமல் சந்ததமும் பெண்வலையில் சிக்கி தானலைந்து தரிகெட்டு, சந்ததமும் பெண்வலையில் தானலைந்து தரிகெட்டு, நன்னயமாய் நன்னயமாய் வாதிகளும் மிக ரசவாதம் செய்வேன் என்று சொன்ன மொழி கேளாத மடையர் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காய்கல்பம் சாப்பிடாமல் நீங்கள் வந்து ரசவாதம் செய்ய முடியாது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எப்போதும் பெண் வலையில் வந்து சிக்கி அலைஞ்சி தறிகெட்டு போயிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் இந்த சொல் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கும் அந்த ஆண்முகம் இல்லாமல் இதை வந்து ஒழுங்காக காயகல்பம் பத்தியத்தோடு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வரமுறைப்படுத்துகிறாங்க. அது கற்பம் கொள்ளாமல் விவகாரம் வந்து நிலை பெறாது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறாங்க. அதாவது கற்பம் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த விகார காண்டன்னு சொல்லக்கூடிய ரசவாதத்தை செய்யும்போது அவங்க வந்து ஓர் மாற்று, அதாவது மொத்தம் தங்கத்தில் வந்து 10 மாற்று சொல்லுவாங்க. இதில் ஓர் மாற்று கண்டா என்ன பலன், 2 மாற்று கண்டா என்ன பலன், 3 மாற்று கண்டா என்ன பலன்கிறத வந்து வரமுறைப்படுத்துகிறாங்க. ஓர் மாற்று கண்டாலே இவனுக்குலையில் அழிவில்லை அப்படின்னு ஃபஸ்ட் சொல்கிறாங்க. பார்தனிலே மாற்று 2 கண்டால் பாவம் கிடையாது. 3 மாற்று கண்டவனுக்கு மும்மூர்த்தியும் தரிசனமாவார். 4 மாற்று கண்டவருக்கு நலம் பெற்ற தேகம் அப்பா. 5 மாற்று கண்டாலே அவன் சிவனை காண்பான். சஞ்சலமில்லா 6 மாற்று பார்க்க தன்னைத்தான் அறிந்தோனாமே. 6 மாற்று கண்டுட்டாங்கன்னா அவங்க தன்னை அறிந்தவங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. வாழுமுறை 7 மாற்று கண்டாக்கள் யமனுமே பயந்து போவான். வாழுமுறை 8 மாற்று கண்டாலே மாநிலத்தில் மயங்கி நிற்பான். அதாவது 8 மாற்று கண்டுட்டாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாரும் வசியமயிறவங்க அப்படிங்காங்க. மாத்து நவம் கண்டாக்கள் அவன் மகிமை மெத்த சித்தனாமே. 10 வர்ணம் கண்டோருக்கு மிக பாதம் பணிந்திடுவோம். 10 மாற்று கண்டவங்க தான் சர்க்குரு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இந்த சர்க்குருடைய தகுதியை பற்றி இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. யார் சர்க்குருவாக ஆக முடியும், யார் ஆக முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த தகுதி உள்ளவங்க மட்டும்தான் சர்க்குருங்கிற நம்ம அழைக்கணும். மற்ற யாரையும் சர்க்குருன்னு சொல்கிறதுக்கு நமக்கு பவர் கிடையாது.